ஹாய் தென்மிட்டாய் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு தென்மிட்டாய் தமிழ் சேனல். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து நேரடியாகவே உங்கள் வீட்டுக்கே தெரிவிடும். ஸோ அவங்க வந்து காஞ்சிபுரத்தில் தறி வச்சுருக்காங்க, ஸ்ட்ரெயிட்டாகவே உங்கள் வீட்டுக்கே தெரிவிடும். நீங்கள் நிறைய காசு போட்டு செலவு பண்ணி ஒரு பட்டு சாரியை வாங்கவே தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு காஞ்சிபுரம் ஒரு காஞ்சிபுரம் சாரியை உற்பத்தியாளர் கையிலேருந்து நேரடியாகவே எந்த ஒரு மிடில்மேனும் இல்லாமல் நேரடியாகவே உங்கள் கைக்கு வந்து சேரதுனால ரேட்டெல்லாம் ரொம்ப சீப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை இப்போ பார்த்துட்டு வர இந்த சாரீஸ் எல்லாம் ஹெவி ஜரி ஒர்க் சாரீஸ். எல்லாமே ரேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 25,500 டு 26,000 இருக்கக்கூடிய ஹெவியான ஒரு காஞ்சிபுரம் சாரீஸ் தான். ஸோ இதையே இதெல்லாம் நீங்கள் வந்து கடையில் வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இதே வந்து 50,000 இல்லைன்னா ஒரு 30,000 அந்தந்த கடைக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ரேட்டை வந்து ஏற்றிடுவாங்க. ஸோ இது வந்து காஞ்சிபுரம் டீலர்கிட்டேருந்தே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வாங்குறதுனால உங்களுக்கு ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பராக இருக்கும், எந்த ஒரு இடைத்தரகர் இல்லை உங்களுக்கு. ஸோ ஒரு சாரின்றப்ப என்னென்னா கைமாறி வரும்போது தான் உங்களுக்கு ரேட் அதிகமாகும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வாங்குறதுனால உங்களுக்கு ஒரு எந்த ஒரு உங்களோட பணம் எந்த பக்கமும் வேஸ்ட் ஆகாமல் ஒரே ஆள்கிட்ட போய் கம்மியான விலைக்கு நீங்கள் வாங்க முடியும். ஸோ இதோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிளேலேயும் தரேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். இந்த ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு வரும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் நீங்கள் போய் வாட்ஸ்அப் நம்பர் பார்க்கலாம். ஸோ பேசுங்க, போயிட்டு வாட்ஸ்அப்பில் கேளுங்க, உங்களுக்கு குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஜாயின் பண்ணி விட்டு டெய்லி உங்களுக்கு அப்டேட் வரும். ஸோ அது மூலிமா உங்களுக்கு என்ன கலெக்ஷன் பிடிச்சிருந்தாலும், உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷனோ இல்லை பெரிய ஃபங்க்ஷனோ எல்லாத்துக்குமே நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே உங்களோட சாரீ கலெக்ஷனை இங்கேருந்தே வாங்கிடலாம். ஸோ பெரிய பெரிய கடைக்கு போயிட்டு நீங்கள் உங்களோட காசை வேஸ்ட் பண்ணுறதோட ஸோ இங்கே இருந்துகிட்டே நீங்கள் நெசவாளர்கிட்டே நேரடியாக வாங்கிடலாம். ஸோ இந்த பிங்க் கலர் பாருங்கள், இந்த ஜோதிகா வந்து அவங்களோட கல்யாணத்துக்கு கட்டிட்டு வருவாங்களே, ஸோ அந்த மாதிரியே செம்ம ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் சாரீஸ். என்னடா ரேட் அதிகமாக இருக்குது, நான் எப்படி வாங்குறது, இது இவ்வளோ ரேட் போடுறியே நான் எப்படி வாங்குறதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரேட் கம்மியான செமி சில்க் சாரீஸும் இருக்குது, அதுவும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ சில்க் சாரீஸ்னாலே கொஞ்சம் ரேட் அதிகம் தானே சிஸ்டர்ஸ், ஸோ அதனால் நீங்கள் ரேட் கம்மியான செமி சில்க் சாரீஸும் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனால தான் அடிக்கடி வந்து ரேட் என்ன அது என்னன்னு நீங்கள் வந்து என்ன கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரேட் என்ன நான் சொல்லியிருக்கேன் இல்லை என்ன வந்து என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன் தெரியும், என்னை வந்து கமெண்ட்ல வந்து நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இருக்காதுல்ல. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக நம்ம தேன்மிட்டாய் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம தேன்மிட்டாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் இண்டா ஆப்ஷனை கொடுக்க மறந்துடாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் சரி இருக்கக்கூடியது பாருங்கள், அந்த சில்வர் சரி வந்து எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது, அந்த பல்லு பாருங்கள் செம்ம கிராண்டாக இருக்குது. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கும் உங்களுக்கு லைட் வெயிட்டடாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது, நீங்கள் பார்க்கும் போதே அது உணரலாம் அது வந்து எவ்வளோ ஒரு லைட் வெயிட்டட் சாரியாக இருக்குன்னு. ஸோ உங்களுக்கு விலை கம்மியான செமி சில்க் சாரீஸும் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இதோட ரேட்லாம் நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் அதுக்கு தான் ரேட்டு வந்து ரொம்ப பின்னாடி கொடுக்காம முன்னாடியே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனால நீங்கள் பின்னாடி வரக்கூடிய நல்ல நல்ல கலெக்ஷனையும் நீங்கள் ஃபஸ்ட்லேயே பார்த்துட்டு நீங்கள் வெளியே போயிடுவீங்க. ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், அதனால தான் நான் ரேட் அப்படி கொடுத்துருந்தேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே ரேட் ஓகே போட்டாங்களா டக்குன்னு நீங்கள் உள்ளே வெளியே போயிடுறீங்க, பட் நீங்கள் பேக் சைடில் வந்து பார்த்தா தான் தெரியும் செம்ம கலெக்ஷன்ஸ்லாம் இன்னும் இருக்குது. ஸோ என்னடா அதிக ரேட் போட்டிருக்கேன்னு பார்க்காதீங்க, கம்மி ரேட் இதுவும் உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து என்ன சொல்லலாம், இது ஒரு கிரே கலர், கிரே கலரில் வந்து ஒரு பட்டுப்புடவை கலர் கிடைக்கிறதே கஷ்டம் ஓகேவா. அதில் வந்து ரொம்ப கிராண்டியரான ஒரு சில்வர் ஒர்க் பண்ணி ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் ஒரு மாடலாகவோ ஒரு மாடலுக்கு வியோ பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும், நல்ல ஒரு ஹெவி ப்ரைடல் மேக்கப் போட்டிங்கன்னா இந்த கிரே கலர் சாரி அவ்வளோ அட்டகாசமாக சூப்பராக இருக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த கிரே கலர் சாரீஸ். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஒரு இன்னொரு ஒரு வீடியோவில் வந்துட்டு நான் வந்து ஒரு விடுகதைகள் சொல்லியிருந்தேன், அதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது, நிறைய பேர் பதில் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு. ஸோ இந்த வீடியோலேயும் உங்களுக்கு ஒரு விடுகதை சொல்கிறேன், பதில் தெரிஞ்சால் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு அதுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாண்டில் கலர் வித் ப்ளூ கலர் காம்பினேஷன். ஸோ நம்ம அம்மா பாட்டிங்கெல்லாம் இந்த கலர் கட்டியிருப்பாங்க அவங்க கல்யாணத்தில், நீங்கள் நிறைய கல்யாண ஃபோட்டோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி கலர்ஸ் தான் நிறைய இருக்கும். பட் இது என்றைக்குமே ஓல்டாக இருந்தாலும் சூப்பராக இருக்குல்ல, அந்த ஒரு சாண்டில் கலருக்கும் அந்த ப்ளூ கலர் காம்பினேஷனுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. ப்ளவுஸ் பார்த்திங்க ப்ளூ, இப்போ நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து பல்லு. ஸோ பல்லு தான் பார்க்குறீங்க.
ஸோ என்ன அளவுக்கு ஒரு ரிச்சாக இருக்குன்னு பாருங்கள் ஒரு சாரீ. ஸோ விடுகதை வந்து என்னன்னு சொல்லலாமா? கண்டிப்பாக உங்களுக்கு விடுகதைக்கு ஆன்சர் தந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. தொப்பி போட்ட காவல்காரன் உரசி விட்டால் சாம்பல் ஆவான், அவன் யார்? இதற்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ வந்துட்டு நிறையா கமெண்ட் வராமல் ஒரே ஒரு கமெண்ட் கரெக்டாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை பின் பண்ணி வைக்கலாம், இல்லை நம்ம கம்யூனிட்டி டேப்பில் போடலாம். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நல்ல கமெண்ட் வரவங்க யாராக இருந்தாலும் அவங்களோட வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட கமெண்ட் என்னோட கம்யூனிட்டி டேப்பில் அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிப்பேன். ஸோ நல்ல ஒரு கமெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்த்து உண்டு. ஸோ கமெண்ட் டேப்பில் போடுவேன் நான். ஸோ மறக்காமல் ஒரு சூப்பர் கமெண்ட் போடுங்க, அந்த கமெண்ட் எல்லாமே கம்யூனிட்டி டேப்பில் வரும், போட்டு உங்களுக்கு நிறைய பேரையும் நிறைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் அந்த மாதிரி உங்களுக்கு நான் நிறைய அந்த மாதிரி உங்களுக்கு ஐயோ என்ன இன்றைக்கி இவ்வளோ ஸ்டக் ஆகுது வந்து இந்த சாரீஸோட ரேட்டெல்லாம் சொல்லிடுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செமி சில்க் சாரீஸ் வெரைட்டிலே கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய செமி சில்க் சாரீஸ், பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் சாரீஸ் தான். ஹேண்ட்லூமில் பண்ணுறது இது வந்து பார்த்தீங்கன்னா 2,500 ருபீஸ். ஸோ ரேட் நான் சொல்லிட்டேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் ரேட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ திருப்பி திருப்பி வந்து எனக்கு கமெண்ட்டில் கேட்க தேவையில்ல. ஸோ இதோட ரேட் எல்லாம் பார்த்துங்க. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு செமி சில்க் சாரீஸ். இதுவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவும் இருக்குது, டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸ்லேயும் இருக்குது. பார்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக செக்குடு பேட்டர்ன், ஒரு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன், இந்த மாதிரியும் உங்களுக்கு வந்து நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா இது ஐயோ இன்றைக்கி செம்மையாக ரோல் ஆகுது. நம்ம சேனலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஹா ஹா ஹா செம்மையாக ரோல் ஆகுது. அதுதாங்க அந்த இது சொல்லியிருக்கேன், கிவ்அவே ஓடிட்டுருக்கு. ஸோ கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு நீங்கள் என்ன வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு ஃபாலோ பண்ணி ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க. இன்றைக்கி செம்ம ரோலிங் தான், ரோலிங் சார் செம்மையாக ரோல் ஆகுது. ஸோ கலர்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஒரு வைப்ரண்ட் கலர்ஸ் எல்லாமே. ஸோ எல்லாமே இப்போ நியூ ட்ரெண்டில் இந்த மாதிரி வைப்ரண்ட் கலர்ஸ் தான் கட்டுறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரே ஷோ ஷோ இல்லை, என்னால் அது மாற்றிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மாற்றிக்கன்னு சொல்கிறீங்க இந்த ஷோ உங்களுக்காண்டி. இது என்னால் சேஞ்ச் பண்ண முடியல, நானும் அப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படியே ஸ்டக் ஆகிறேன், அதனால தான் எனக்கு ஸ்டக் ஆகுது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.